Hello friends, welcome to our YouTube channel. In the video, we will talk about computer hardware and software. So, time waste panna, let's get into our video. Okay, hardware la enna paaka porona, hardware na enna, hardware endha type la divide pandranga. Next real time example. Same, idhe maari dhaan software la, software na enna, software type and software examples. That is real time examples. Okay, what is computer hardware? Computer uruvaaka thevapatta ella physical component me computer hardware. So in simple term la solluvona unga kannala paathu thodakkudiya computer component ellame hardware da. Okay, ipa computer hardware pathi general or idea kadachirukom. Next idoda type and examples pathi paathiralam. இது பார்க்கிறதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் பத்தி ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துடலாம். எதுக்கு இப்ப சம்மந்தமே இல்லாம அதை பாக்குறோம்ன்றீங்களா? அதை பார்த்து முடிக்கையில உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் என்னென்ன பேசிக்ஸ்ல ஹார்ட்வேரை டிவைட் பண்ணிருக்காங்கன்னு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கம்ப்யூட்டர் எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா ஒரு யூசரோட தேவையை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு தான் இருக்கு. அதாவது ஒரு யூசருக்கு ஒரு கால்குலேஷன்ல டவுட்னா அந்த கால்குலேஷனை கம்ப்யூட்டர்கிட்ட சொன்னா அது ப்ராசஸ் பண்ணி அதுக்கான அவுட்புட்டை கொடுக்கணும். செகண்ட் பாயிண்ட்டு, இதுக்கெல்லாம் நம்ம டைரெக்டாக கம்ப்யூட்டரோட பேச முடியாதுங்கிறதுனால இன்புட் டிவைசஸ், ப்ராசஸிங் யூனிட், ஸ்டோரேஜ் டிவைஸ், அவுட்புட் டிவைசஸ் அந்த மாதிரி டிவைசஸ்லாம் இருக்குது. ஸோ இன்புட் டிவைசஸை வச்சு தான் நம்மளால் இன்புட் கொடுக்க முடியும். அதே மாதிரி ப்ராசஸிங் யூனிட் அதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட்டு கொடுக்கும். அந்த அவுட்புட் கொடுக்கறதுக்கு தேவைப்படுற டிவைசஸ் எல்லாம் அவுட்புட் டிவைசஸ். இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸ் அண்ட் கம்ப்யூட்டர் மெமரி பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் செக் பண்ணுறதுனா மேலே கார்ட்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த பேசிக் பாயிண்ட்லேருந்தே நமக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கோம். கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேரை ஒரு அஞ்சு டைப்பாக டிவைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இன்புட் டிவைஸ், செகண்டு ப்ராசஸிங் யூனிட், தேர்ட் ஒன் ஸ்டோரேஜ் டிவைஸ், ஃபோர்த் ஒன் அவுட்புட் டிவைசஸ், அண்ட் ஃபைனல் ஒன் அதர் டிவைசஸ். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துலாம். இன்புட் டிவைசஸோட எக்ஸாம்பிள்ஸ் கீபோர்ட், மவுஸ், டச் ஸ்க்ரீன் இந்த மாதிரி நிறையா இருக்குது. செகண்டு ப்ராசஸிங் யூனிட்டோட எக்ஸாம்பிள் சிபியூ, அதாவது ப்ராசஸர். தேர்டு ஸ்டோரேஜ் டிவைசஸோட எக்ஸாம்பிள் ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ், எஸ்எஸ்டி, பென் ட்ரைவ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. தென் ஃபோர்த் ஒன் அவுட்புட் டிவைசஸ், மானிட்டர், ஸ்பீக்கர் இந்த மாதிரி நிறைய டிவைசஸ் இருக்குது. தென் ஃபைனல் அதர் டிவைசஸ், அதர் டிவைசஸ்னால் கேபினட், பவர் சப்ளை இந்த மாதிரி நிறைய டிவைசஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் சாஃப்ட்வேர். எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்ச டாபிக் கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேர் தான். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, சாஃப்ட்வேரை பற்றி ஒரே லைனில் சொல்லணும்னா செட் ஆஃப் ப்ரோக்ராம் தான் சாஃப்ட்வேர். ஸோ அந்த ப்ரோக்ராம்னா என்னென்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன, நமக்கு என்னென்ன வேணுங்கிறத நம்ம அதுக்கிட்ட சொல்கிறதுக்கு பேர் தான் இன்ஸ்ட்ரக்ஷன். இதை இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்ம எல்லாருமே அலாரம் கிளாக் யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு பர்டிகுலர் டைமில் நீங்கள் அலாரத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டயத்தில் அலாரம் நம்மளை அலர்ட் பண்ணும். இதில் என்ன நடக்குது, நம்ம ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷனாக அதுக்கிட்ட சொல்கிறோம், என்னை இத்தனை மணிக்கு அலர்ட் பண்ணு அப்படின்னு சொன்னால் அது கரெக்டாக அந்த டைமில் நம்மளை அலர்ட் பண்ணுது. நம்ம என்ன பண்ணணும்னு சொல்கிறோம்ல, இதுக்கு பேர் தான் சாஃப்ட்வேர். ஓகே, இப்போ சாஃப்ட்வேர் பற்றி ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். அதாவது கம்ப்யூட்டரை நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணதுலேருந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ப்ரோக்ராமாக எழுதி வச்சுருப்போம். ஸோ அதுபடி கம்ப்யூட்டர் ரன் ஆகும், இதுதாங்க சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட்டு இதோட டைப் என்னென்னா, இதை ஒரு ரெண்டு மேஜர் டைப்பாக டிவைட் பண்ணலாம். ஒன்று சிஸ்டம் சாஃப்ட்வேர், செகண்ட் ஒன் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இதோட டைப் பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட லாங்குவேஜஸ் பார்த்துடலாம். அதாவது எந்தெந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி ஒரு சாஃப்ட்வேரை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வச்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிஷின் லெவலில் இருக்கிற லாங்குவேஜஸ், அதாவது மிஷின் லெவல்னாலே நமக்கு ஏற்கனவே தெரியும் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான். இந்த லாங்குவேஜுக்கு பேர் லோயர் லெவல் லாங்குவேஜ் இல்லைனா மிஷின் லெவல் லாங்குவேஜ். நெக்ஸ்ட்டு அசம்பிளி லெவல் லாங்குவேஜ்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. இது பைனரியும் இருக்கும், சின்ன சின்ன வேர்ட்ஸ், அதாவது அதை விட கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் சம்திங் அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு ஹையர் லெவல் லாங்குவேஜ், ஹையர் லெவல்லே உங்களுக்கு நேம்லேயே தெரிஞ்சிருக்கும், இது நம்ம நார்மல் இங்கிலீஷை யூஸ் பண்ணி இருக்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பற்றி பார்க்கலாம். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ன்றது யூசரோட பர்டிகுலர் தேவைக்காக உருவாக்கப்பட்ட சாஃப்ட்வேர். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நம்ம எல்லாருமே நம்மளோட மொபைல் கம்ப்யூட்டரில் மியூசிக் பிளேயர் அப்படிங்கிற ஒரு ஆப் வச்சுருப்போம். அந்த மியூசிக் பிளேயர் வழியாக தான் நம்மளால் பாட்டு கேட்க முடியும். ஸோ இந்த பாட்டை ப்ளே பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது அந்த மியூசிக் பிளேயர், இது ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ இன்னும் ஏதாவது சொல்லணும்னா ஃபோட்டோ வியூ பண்ணுறதுக்கு கேலரி அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு க்ரோம், கூகுள் க்ரோம் இந்த மாதிரி நிறையா, ஃபயர்ஃபாக்ஸ் இந்த மாதிரி நிறைய ப்ரௌசர்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான்.
ஸோ இந்த மாதிரி ஓஎஸ் பூட் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுற முக்காவாசி அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான். அப்போ சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா என்ன அப்படின்றீங்களா? அதோட பேர்லேயே நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேரை ஹேண்டில் பண்ணுறது, அதாவது ஆப்ரேட் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது, ப்ராசஸிங் கேப்பபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணுறது தான் இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ இன்னும் சிம்பிள் டேமில் சொல்லணும்னா ஹார்ட்வேரை மேனேஜ் பண்ணுற சாஃப்ட்வேர். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நம்ம எல்லாருமே ஆல்மோஸ்ட் கம்ப்யூட்டர், ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கம்ப்யூட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விண்டோஸ் அப்படிங்கிற ஓஎஸ் யூஸ் பண்ணுவோம். மொபைல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற ஓஎஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆண்ட்ராய்டு, விண்டோஸ் இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் என்னென்ன பண்ணுமோ அதை தான் பண்ணும். ஸோ கம்ப்யூட்டர்லேயோ மொபைல்லையோ அதில் இருக்கிற ஹார்ட்வேரை ஹேண்டில் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஒரு குயிக் ஓவர்வியூ பார்த்துடலாம். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வர்சஸ் சிஸ்டம் சாஃப்ட்வேர். இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஒரு ஸ்பெசிஃபிக்கான டாஸ்க்குக்காக டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. பட் சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேரை ஹேண்டில் பண்ணுறதுக்காக, அதாவது ஹார்ட்வேரை மேனேஜ் பண்ணுறதுக்காக டெவலப் பண்ணப்பட்டுச்சு. செகண்டு, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஹை லெவல் லாங்குவேஜை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருப்பாங்க. பட் சிஸ்டம் சாஃப்ட்வேரை ஆல்மோஸ்ட் லோயர் லெவல் லாங்குவேஜை யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, இதோட எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்துக்கிட்டா, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மியூசிக் பிளேயர் அண்ட் அலாரம் கிளாக், ப்ரௌசர்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதே மாதிரி சிஸ்டம் சாஃப்ட்வேரில் எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்துக்கிட்டா ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டிவைஸ் டிரைவர்ஸ், லாங்குவேஜ் ப்ராசஸர் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த லாங்குவேஜ் ப்ராசஸர் என்ன பண்ணுதுன்னா, நம்ம லாங்குவேஜை கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் பற்றி பார்க்கலாம். இதை பற்றி நம்ம ஏற்கனவே நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோவில் எக்ஸாம்பிள் சொல்லி சொல்லியிருப்போம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ ஒன்றும் பார்க்கலன்னா நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அதில் சொன்ன மாதிரியே தான், நம்ம கண்ணுக்கிட்ட வேகமாக ஒரு பொருளோ கையோ கொண்டு வர்றப்போ உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கண்ணு க்ளோஸ் ஆகும். எதுக்கு அப்படி க்ளோஸ் ஆகுதுன்னா, உங்கள் கண்ணுக்கிட்ட ஒரு ஆபத்து வருதுங்கிறத மூளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கண்ணை க்ளோஸ் பண்ணுற சிக்னல் அனுப்பும். அதனால தான் உங்கள் கண்ணு க்ளோஸ் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணணுங்கிறத மூளையில் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்காங்க. யார் எழுதுனானா, கடவுள் தான் எழுதுனாரு. ஸோ டெவலப்பர் கடவுள் தான். ஸோ மூளைக்குள்ளே என்னென்ன நடக்கணுங்கிறதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்களோ அதுக்கு பேர் சாஃப்ட்வேர். எது வழியாக அது நடக்குது, கை கண், இதெல்லாம் தான் ஹார்ட்வேர்ஸ். ஓகே, இப்போ கொஞ்சம் டெக்னிக்கலாக பார்க்கலாம். ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரெண்டுமே மியூச்சுவலி டிபெண்ட் ஆன் ஈச் அதர், அதாவது ஒன்றை ஒன்று எப்பயுமே சார்ந்தே இருக்கும். செகண்டு, இன்கேஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா சாஃப்ட்வேர்லேயோ ஹார்ட்வேர்லேயோ இன்னொரு ஆள் தனியாக இயங்க முடியாது. அதாவது ஹார்ட்வேரில் ப்ராப்ளம்னா சாஃப்ட்வேரால் ஒர்க் பண்ண முடியாது, சாஃப்ட்வேர் ப்ராப்ளம்னா ஹார்ட்வேரால் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ ரெண்டுமே எப்பயுமே சேர்ந்தே தான் ஒர்க் பண்ணும். நெக்ஸ்ட்டு, இந்த சாஃப்ட்வேர் ஹார்ட்வேருக்கும் ஹியூமனுக்கும் இடையில் ஒரு இன்டர்மீடியட், அதாவது இன்டர்ஃபேஸ் பிட்வீன் ஹியூமன் அண்ட் சிஸ்டம். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, ஹார்ட்வேரை நீங்கள் ஒரு தடவை வாங்கிட்டீங்கன்னா அது அவ்வளோதான், ஒன் டைம் பர்ச்சேஸ் தான், நீங்கள் அதுக்கப்புறம் காசு கொடுக்கணும்னு தேவையில்லை. பட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுன்னு வந்துருச்சுன்னா, நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு தடவை காசு கொடுக்கணும், அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு தனியாக காசு கொடுக்கணும். ஸோ சாஃப்ட்வேர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் வென் கம்பேர்ட் டு ஹார்ட்வேர். தட்ஸ் இட் ஆல் டுடேஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்த லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது என்ற கேள்வி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.